சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்தவர் தொழிலதிபர் ரங்கா ரெட்டி. இவரும் இவரது மனைவி ஜெயலட்சுமியும் கூட்டாக சேர்ந்து குபேர அறக்கட்டளை என்ற பெயரில் அறக்கட்டளை ஒன்றை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் இந்த அறக்கட்டளை மூலம் வில்லிவாக்கம், பாடி, அயனாவரம் போன்ற பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் வாரத்தவணையில் ₹50, 250, 500 என நகைச்சீட்டும், வீட்டு மனைக்கு ₹1,200 வசூல் செய்து குலுக்கல் முறையில் ஒரு பவுன் தங்கமும் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் சரியாக குலுக்கல் நடத்தி நகைகளை வழங்கி வந்த இவர்களை நம்பி 5,000-க்கும் மேற்பட்டவர்கள் அவர்களிடம் பணம் கட்டியதாக கூறப்படுகிறது. குபேரன் அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் நடத்திருந்தாங்க. ஒரு நிறுவனர் பேர் வந்து ரங்கா ரெட்டி, அவரோட ஒய்ஃப் பேர் வந்து ஜெயலட்சுமி. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா 70,500 கட்டியிருக்கோம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,000 மேலே கட்டியிருக்கிறோம். தங்கம் மட்டும் இல்லை, வார வாரம் வந்து வீட்டு வீட்டு மேலே கொடுக்குறோம்னு சொல்லி 1,500 300 வாரங்களை கடந்த நிலையில் தவணை கட்டியவர்களுக்கு ரங்காரெட்டி உறுதியளித்தபடி நகை வழங்காத நிலையில் கடந்த 3ஆம் தேதி கடை முன் நிறுவனம் திவால் அடைந்ததாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இதை கண்டு பதற்றமடைந்த மக்கள் ரங்காரெட்டியிடம் பணத்தை வசூல் செய்து தர வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலும், சுமார் 55 கோடி மோசடி என்பதால் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடமும் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. வருஷம் ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. நம்ம போய் கேட்டனாக்கா இப்போ தான் வந்து இந்த மாதம் வந்து 3ஆம் தேதி வந்து திவாலி ஆயிடுச்சுன்னு சொல்லி நோட்டீஸ் போட்டுட்டாங்க. வேப்பரி போலீஸ் ஸ்டேஷனில் கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 500 மேலே அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 3 மேலே போயிடுச்சுனாக்கா அசோக் நகர் யூஓடபிள்யூ ஆஃபீஸ் பொருளாதார குற்றப்பிரிவு அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொன்னோம். இந்த நிலையில் ரங்காரெட்டியின் மனைவி மற்றும் அவரது மகன் சென்னை நெற்குன்றத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த உறவினரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்து பாதிக்கப்பட்ட 200-க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு திருமண மண்டபத்தின் முன் குவிந்ததால் அங்கு பதற்றம் நிலவியது. இதையடுத்து ரங்காரெட்டியின் மனைவி மற்றும் மகனை மணமகள் அறைக்குள் வைத்து பூட்டி அவர்களை பாதுகாத்த திருமண வீட்டினர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அப்போது அவர்களை வெளியே விடச் சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் திருமண வீட்டாரிடம் வாக்குவாதம் செய்த நிலையில் அங்கு வந்த கோயம்பேடு போலீசார் ரங்காரெட்டியின் மனைவி மற்றும் மகனை பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் ரங்காரெட்டியின் மனைவி மற்றும் மகனை தகாத வார்த்தைகளால் அர்ச்சித்ததோடு அவர்கள் மீது காலணிகளையும் வீசினர். ரங்காரெட்டியின் மனைவி மற்றும் அவரது மகனை போலீஸ் வாகனத்தில் அழைத்து செல்ல போலீசார் முயன்றபோது பாதிக்கப்பட்டவர்கள் காரை சூழ்ந்து கொண்டு காரின் சாவியை எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசாருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது காவல்துறையினர் மோசடி நபர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியதோடு இருவரையும் கீழே இறக்கிவிட சொல்லி வாக்குவாதம் செய்ததால் அங்கு பதற்றம் நிலவியது. இதையடுத்து அங்கு வந்த காவல் உயரதிகாரி ஒருவர் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து பணம் வசூல் செய்து தரப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் சற்று அமைதியாகினர். பின்னர் இருவரையும் கோயம்பேடு காவல் நிலையத்திற்கு போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கூறும்போது, நம்பிக்கை வைத்த தங்களை ஏமாற்றிவிட்டதாக பேச முடியாமல் பேசி தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார். மேலும் ரங்காரெட்டியை கைது செய்து தங்களது பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டுமென்று பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை வைத்தனர். ஒரே ஒரு கேள்வி கேட்கணுங்க, நம்மளை ஏங்க இப்படி பண்ணீங்க? நினைப்பீங்க ஏமா, இவ்வளவு டிவில பாக்குறீங்க, இதுல பாக்குறீங்க, உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்பாங்க. எங்க வீட்டு பசங்க கூட காரித்து போனாங்க தெரியுமா? ஏமா நம்பனியம்மா, நம்பனியம்மா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.